எனக்குன்னு ஒரு நிரந்தர அடியா ஹலோ கேமஸ் வெக்கம் பேக் ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த பிஸ்டேஸ் ஸ்டேஸ் பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கன் இருக்கல ஸோ இது எடுக்கிறதுக்கான நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு ஸோ அது என்ன ப்ரோ நாலாவது வழி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு சில டிப்ஸ் பார்க்கப்போ முக்கியமாக மிச்ச மூணு வழி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதையும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த மூணு வழியும் பார்த்துட்டு டோட்டலாக ஏழு வழிகளில் அந்த கிறிஸ்டல் டோக்கனை எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் ஸோ நல்லா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் கிறிஸ்டல் டோக்கனை வந்துட்டு ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரில் அப்டேட் ப்ரோ டைமண்ட்ல ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க நான் மேப் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து இப்போ ஆட் வந்து ஓட மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க நிறைய பேர் அதில் வந்து ஒரு சில ப்ராப்ளம் ஸோ வித் இன் ஒன் வீக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ நாங்கள் கற்று குட்டிகள் கற்றுக்கிட்டே இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம் சரிங்களா ஒரே நாள் அன் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன் உங்களோட எஃபோர்டை பொறுத்து நீங்கள் டைமில் அதில் வந்து அர்ன் பண்ணலாம் மறக்காமல் அந்த மேப்பை செக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கேமில் வந்து லிங்க் இருக்குது சரிங்களா ஸோ ஓகே அதனால ப்ராப்ளம்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ஸோ டெஃபனட்டாக வந்து குடிச்சுக்கணும் அப்டேட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டோரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் டேமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்டேட் போட்டு வச்சிருக்காமக்களே நீங்கள் நீங்கள் ஆயிரம் டைமெண்ட் இருந்ததுன்னா இந்த ஒரு கிறிஸ்டல் டோக்கனை வந்து இப்போ போயிட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் வச்சுருந்தீங்கன்னா அதை போடுங்க ஸோ அதை மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆயிரம் டைமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுறாதீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டைமெண்ட் ஸ்பென்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் டைமெண்ட் லெஸ் பண்ணுற ஒரு டிஸ்கவுண்ட் கோட் வந்து எல்லாத்துட்டே இருக்கும் ஸோ அதை போட்டு வாங்குங்க ஒரு நூறு டைமெண்ட் வந்து மிச்சப்படுத்தலாம் ஸோ வாங்கணும்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கவங்க டைமெண்டில் வச்சிருக்கவங்ககிட்ட வந்து சொல்கிறேன் பட் நான் வாங்க போகிறது கிடையாது இந்த ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்த டோக்கனே நான் இன்னும் எடுக்கலைங்க இதில் வேறு டைமெண்ட் கொடுத்து வேறு நான் வாங்கணுமா அப்படின்னு தான் யோசிக்கிறேன் பட் ஒரு ரெண்டாயிரம் டைமெண்ட் டாப் அப் வந்தப்போ நிறைய பேர் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எடுத்துருந்தாங்க பட் இது வந்து ஒரு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது ஒரு ஒரு நைன் ஹண்ட்ரட் டேமுக்கு ஒரு பண்டில் ஒருத்தா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விழுப்போகிற பண்டிலை பொறுத்து அது அப்படி எந்த பண்டில் ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான ரிவ்யூ வந்து போட்டிருக்கும் ஸோ ஒரு த்ரீ டேஸ் பேக் நம்ம போய் செக் பண்ணி பாருங்க ரைட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு வழிகள் சொன்னல ஸோ அந்த ஏழு வழிகள் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அதனுடைய என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணா வந்து என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஆயிரம் டேமென்ட் போட்டு வாங்கி நினைச்சீங்கன்னா என்ன பொறுத்தளவு வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தின்னா நம்ம முதல் ஓப்பனாக நாலு வழிகளை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நியான் டோக்கன் கலெக்ட் பண்ணி ஓசியில் எடுக்கிறது ஃபஸ்ட் வழி ரெண்டாவது வந்து ஸ்பின் டூ டூ தௌசண்ட் ஐஎம் அதாவது டாப்அப்ல வந்து மூணாவது வழி வந்து பார்த்தீங்கன்னா மோகோ ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ண அதை பற்றி நம்ம வீடியோ பண்ணல நாலாவது வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்கான் அவைலபிள் இன் ஸ்டோர் அதாவது இந்த ஸ்டோரில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் இடமும் டாப் அப் பண்ணாதான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கான் இதுதான் வந்து இப்போதைக்கு ஓப்பன் ஆயிருக்க நாலு வழி பட் இந்த நாலு வழி மீற மிச்சம் இன்னும் மூணு வழிகள் மூலம் நமக்கு வந்து டோக்கன் வந்து கொடுக்க போகிறேன் அது என்ன அப்படின்றது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை பட் நம்ம சுடாமல் சும்மா விடுவோமா நம்ம லீக்கர்ஸ் மூலமாக வந்து அந்த ஒரு மிச்ச மூணு வழிகளும் வந்து நம்ம வந்து கிடச்சிருச்சு அந்த மூணு வழி என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம் அதில் வந்து என்னட் வீலில் வந்து அப்டேட் பண்ண போகிறான் கரெக்டாக வந்து மூணாம் தேதி வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆமாங்க மூணாம் தேதி தான் கரெக்டாக நமக்கு மூணாம் தேதி வந்துட்டு ஒரு ஃபேடட் வீல் வரும் அந்த ஃபேடட் வீலில் வந்துட்டு இந்த ஒரு கிறிஸ்டல் டோகன் அப்டேட் பண்ணுவான் இது வந்து ஐ திங்க் வந்து அஞ்சாவது வழின்னு நினைக்கிறேன் ஆமாங்க அஞ்சாவது வழி அடுத்த ஆறாவது வழி என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒன் டே சேல் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து இந்த ஒரு கிறிஸ்டல் டோக்கை கொடுக்க பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னா என்னன்னு புரியல எனக்கு ஒருவேளை ஐநூறு டைமண்ட் கிறிஸ்டல் டோக்கன் கொடுக்க போகிறான்னு தெரியல பட் ஒரு ஆஃபரில் வந்து கிறிஸ்டல் டோக்கன் கொடுக்க போகிறேன் இது அஞ்சாவது வழி அடுத்து வந்து பார்த்தா அதாவது ஆறாவது வழி ஸோ இப்போ ஏழாவது வழி பார்த்தோம் அப்படின்னா லக்கி வில் லக்கி வில் ஈவெண்ட்டோ அது என்ன பிறகு சொல்லி கேட்டிங்கன்னா அது சூப்பரான ஒரு ஈவெண்ட்டுங்க அதில் தான் கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னா இப்போ யாருக்கு அது யாருக்குமே இப்படி தான் இருக்கும் லக்கி வில் ஈவெண்ட் பேசிக்காக இது வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லேயும் நமக்கு வந்து கிறிஸ்டல் டோக்கன் வந்து கொடுக்க போகிறான் ஸோ மிச்ச மூணு வழிகளும் தெரிஞ்சிருக்கும் இந்த மூணு வழிகளில் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு வழியுமே நல்ல வழி ஏன்னா இந்த மூணு வழிகள் மூலமாகவுமே நம்மளால் ஈஸியாக வந்து இந்த கிறிஸ்டல் டோக்கன் எடுத்துக்க முடியும் அதனால் மூணு வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த மூணு வழிகள் வந்து ரொம்பவே நல்ல சொல்லலாம் அந்த லக்கி வெலியூரில் டிஸ்கவுண்ட் ஒன் டேஸ் எல்லாம் ஆஃபரில் வீலியும் வந்து உங்களுக்கு லக் இருந்ததுன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்துலாம் ஃபைனல் போனேன் அப்படின்னா ஓகே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட கிளடி சிக்கன் பொடி சேலஞ்ச் பார்க்கலாம் இருக்குது லவ் யூ ஆல் பை